எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டைரி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இது இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ, அதாவது 2021 கடைசி வீடியோ. இந்த வருஷம் ஃபுல்லும் கார்டனிங் டைரி சேனல் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அன்பு ஆதரவு எல்லாம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ரோஸ் கண்டிப்பாக வழங்க. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனல் மூலியமாக ரோஸ் வளர்ப்பில் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ தொடர்ந்து இந்த நாலேஜ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இனி வர இந்த புது வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல இயராக அமையணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஹோப் தட் ஹேப்பன்ஸ். இன்றைக்கி நான் ரொம்ப பேச போகிறதில்ல, ஜிடி கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோட ரோஸ் வீடியோஸ், ஸ்டோரிஸ், பிக்சர்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களை 2022 பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் ஹாவ் அ பிளஸ்ட் இயர். பாய். ஹலோ, நான் சுபஸ்ரீ பேசுகிறேன் திருநெல்வேலியிலேருந்து. 2 இயர்ஸ் டெரஸ் கார்டன் வச்சிட்ருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் தான் ஆரம்பத்தில் போட்டிருந்தேன். அப்புறம் 7 டேஸ் ரோஸ் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரோஸ் மேலே நிறைய ஆசை வர ஆரம்பிச்சது. 40 ருபீஸ் ரோஸ் நிறைய வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு வளர்க்க தெரியலை. பெரிய பெரிய க்ரோ பேக், பெரிய வாட்டர் கேன்லாம் வச்சு எனக்கு வந்து அது சரியாகவே ப்ராக்ரெஸ் இல்லை. வளராமல் அப்படியே இருந்தது செடியெல்லாம். இப்போ கார்டன் டைரி சேனலில் வந்து பார்த்துட்டு அதில் உள்ள டிப்ஸ் எல்லாம், நிமியோட டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அவங்களுக்கு பர்சனலி மெசேஜ் பண்ணி நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி பாட் சைஸ், அப்புறம் சாண்ட் மிக்சிங், அப்புறம் எப்படி வந்து உரம் போடுறது, ஃபங்கசைட் பெஸ்டிசைட்லாம் எப்படி கொடுக்குறது அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். இதே டிப்ஸை நான் மற்ற பூச்செடிக்குமே ட்ரை பண்ணுறேன், நல்லாவே வளருது. ஸோ அவங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் எல்லா செடியுமே வளர்த்துட்ருக்கேன். இப்போது அவங்க ஒரு மென்டர்னு சொல்லலாம் எனக்கு, எஸ்பெஷலி ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே. தேங்க்ஸ் ஃபார் யூர் ஹெல்ப் நிமி. இப்போ ரொம்பவே நல்லா வளருது என்னோடய செடி எல்லாமே. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நிமி.